வணக்கம். எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all you dear viewers of Angel TV in the matchless name of our Lord and Savior Jesus Christ. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank the Lord Almighty for the life of our dear brother Prophet Sadhu Sundar Selvaraj. எப்படியாகிலும் ஆண்டவருடைய வருகைக்கும் முன்பதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து விட வேண்டும், வருகைக்கு ஆயத்தமாகி விட வேண்டும் என்பதற்காக தான் அயராந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And Angel TV and our dear prophet, they are toiling day and night that some way or the other, a group of people should be get ready and be prepared to meet the Lord at His coming. இந்த கனமான பணியில் நீங்களும் நாங்களும் பங்காளர்களாக இருப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு காரியம். Now, it is indeed a great joy that you and I are a part of this magnificent work. தொடர்ந்து இந்த தெய்வ மனிதனுக்காக செபிப்போம், இந்த ஊழியத்தை கனப்படுத்துவோம். So let us continue to pray for this man of God and honor this ministry. கடந்த சில மாதங்களாக நாம் சங்கீத புத்தகத்தில் இருந்து தியானம் பண்ணிக்கொண்டு வருகிறோம். For the past few months, we are meditating from the book of Psalm. இன்றைக்கும் சங்கீதம் 2-லிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். Even today, we are going to meditate from Psalm 2. இதற்கிடையில் நீங்கள் எழுதுகிற உங்கள் கடிதங்கள், நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்கிற நற்காரியங்களுக்கு நாங்கள் நன்றி நவழுகிறோம். By the way, I would like to convey my heartfelt thanks and appreciation for all of you who sent in your words of encouragement to us. பரிசுத்த வேதாகமத்தில் 2 சங்கீதத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். Please turn your Bibles to the book of Psalm 2, verse 1 and 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. Why do the nations rage and the people plot a vain thing? The kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and against His anointed saying. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் ஒரு கூட்டத்தை குறித்து பார்க்கின்றோம். And here we read about a people who rise up against the Lord. ஜாதிகள் கொந்தளிக்கின்றன. Now the nations rage. ஜனங்கள் விரோதமான காரியங்களை சிந்திக்கிறார்கள். And now the people plot a vain thing. விருதாவான காரியங்களை வேற யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they're also plotting old vain unwanted things. தேவன் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். Now they are working against the people anointed by the Lord. பூமியின் ராஜாக்களும் சரி அதிகாரிகளும் சரி ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். Now the kings and also the rulers together they counsel. இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? Now in the midst of this, how can we live? ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரப்பப்பட்டு அதை மாத்திரம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்மால் இனிவரும் காலங்களில் வாழ முடியும். Only when we can hold on to the word of the Lord and live accordingly, then we can live in this world. ஜாதிகள் கொந்தளித்தார்கள் என்று 1 வசனத்தில் சொல்லும் பொழுது இது இன்று மட்டுமல்ல தொன்று தொட்டு நடந்து கொண்டு வருகிற ஒரு சம்பவமாகும். Now when in verse 1 we read that the nations rage, it is not taking place only today, but it is taking place right from the beginning. ஆதி தொடங்கி இது வரைக்குமாக பல ராஜாக்கள் எழும்பினவர்களும் பல அதிகாரிகள் எழும்பினவர்களும் தேவனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்ததை சரித்திரம் சாட்சி பகருகிறது.
Now, when you go through the history books, you can read that the kings and all the rulers down the period of time, they all stood up against the Lord. யாத்திராகமம் புத்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 8 வசனத்திலிருந்து 22 வரைக்கும் சமயம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். Later, when you get time, you can read from the book of Exodus, chapter 1, verse beginning from 8 to 22. அதிலே குறிப்பாக 8 வசனத்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்தில் தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in particular, you read about that there arose a new king over Egypt who did not know Joseph. அதுவரை இஸ்ரவேலர்கள் எகிப்திலே யோசேப்பினுடைய அரசாட்சியிலே மிக ஆசீர்வாதமாக வாழ்ந்தவர்கள். Until then, the Israelites led a blessed life under the rulership of Joseph in Egypt. ஆனால் அந்த யோசேப்பின் காலத்திற்கு பின்பு வந்த இந்த புதிய ராஜன் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக எண்ணினார். But after Joseph, a new king who came over Egypt, who was Pharaoh, he mistreated the Israelites like bonded slaves. இப்பொழுது பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் பலத்திருக்கிறார்கள், காலம் போன போக்கினிலே அவர்கள் நம்மையே மிஞ்சி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. Now this king began to think that the Israelites were becoming strong and that they could overtake them. அவர்கள் பெருகிவிட்டால் நம் நிலைமை அந்தோ என்று அவர் விருதாவாக காரியத்தை யோசிக்கலானார். Now we started to think a vain thing that if they are going to increase, that they will subdue them. இந்த இஸ்ரவேல் மக்கள் நமது எதிராளிகளோடு சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்த்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர் தீய ஆலோசனைகளை தன் மனதில் போட்டுக்கொண்டு செயலாக்க பண்ணுகிறார். So now this new king began to have all these evil thoughts that if the Israelites multiplied, they will join with his enemies and come against him. இது இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமான யுத்தம் அல்ல, இது அவர்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாகவே செயல்படுகிறது ஒன்றாக்கம். Now this plot was not against the Israelites but against the Lord who created them. அவர்களை எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவாக ஒடுக்கினார்கள் என்று இந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து அறியலாம். And so in this passage you can read and know that he oppressed them to the level maximum. எகிப்தியர் இஸ்ரவேலரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். Now the Egyptians mistreated the Israelites and afflicted them the more. ஆனால் எவ்வளவு இவர்களை ஒடுக்கினார்களோ இஸ்ரவேலர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள் என்று அங்கே வேதம் சொல்கிறது. But the Bible says that more they afflicted them, the more the Israelites multiplied. காரணம் என்ன? இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ராஜா எழுமினதே. The reason was that this king rose up against the Israelites. குறிப்பிட்ட கால கட்டம் வந்த பொழுது அந்த மருத்துவச்சிகளிடம் பார்வோன் சொல்கிறார், நன்றாய் கவனித்துக் கொண்டிருங்கள், எபிரேய ஸ்திரீகள் பிள்ளை பேற்றில் மனையில் உட்காரும் பொழுது பெண் பிள்ளையானால் பிழைத்துக் கொள்ளட்டும், ஆண் பிள்ளையானால் அங்கேயே கொன்று போடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். Now, the new king plotted to the extent that he told to the Hebrew midwives, be careful when you do the duties of a midwife for the Hebrew women, and when you see them on the birth stool, if it is a son, then you shall kill him, but if it is a girl, then she can live. பாருங்கள், வேத வசனம் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்புவார்கள் என்பது இங்கே என்ன அழகாக புலப்படுகிறது பாருங்கள். And here you can see clearly as to how the word of the Lord is being fulfilled that the kings will rise up against the Lord. ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே ஆண் பிள்ளையை கூட காப்பாற்றி விடுவதாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. But the Holy Bible says that because the midwives feared God and did not do as the king of Egypt commanded them, they saved the male children alive. எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து இது என்ன நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். Now the Pharaoh, the king of Egypt, called the midwives and asked them, what have you done? Why are you saving the male children?
19வது வசனத்தை வாசிக்கிறோம், கேளுங்கள். Listen to us while we read verse 19. யாத்ராகமம் 1:19. Exodus 1:19. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். And the midwife said to Pharaoh, because the Hebrew women are not like the Egyptian women, for they are lively and give birth before the midwives come to them. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. Now the Bible says, because the midwives fear the Lord God bless their families. ஒரு பக்கம் கொடூரமான ராஜா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும், மறுபக்கம் அதற்கு நடுவிலேயும் தம் ஜனத்தை காப்பாற்றுகிற கர்த்தருடைய கரம் அவ்விடத்தில் இருந்தது. On one side, even though there were cruel kings who stood up against the children of God, but in the midst of them, Lord God raised up people who would fear Him and protect His people. சங்கீதம் 2:1 நாம் வாசித்தோம், விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று. In Psalm 2:1 we read, why do you the nations rage and people plot a vain thing? ஆதி பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஆபேல் காயின் என்று நாம் அறிவோம். Now we are all well aware of Abel and Cain, the first sons of the forefathers. இப்பொழுது பாருங்கள், அங்கே ஒரு விருதாவான காரியம் காயினுடைய மனதில் எழும்புகிறது, சிந்தனையை சீர்கட்டு போகிறது. Now you can see that the vain thought comes and enters into the thought of Cain. ஆதியாகமம் 4:3-5 வசனங்களிலும், 8 இதனுடைய சாராம்சத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். Now you can get to know the entire detail of this in Genesis chapter 4 verse beginning from 3-5 and also verse 8. காயின் நிலத்தின் கனியை கொண்டு வந்து கர்த்தருக்கு அவர் காணிக்கை செலுத்துகிறார். Cain brought the fruit of his labor and gave it as an offering to the Lord. ஆபேலும் தனது பங்கை முழு மனதோடு நிறைவேற்றுகிறதை பார்க்கின்றோம். And also his brother Abel came and gave his portion of the offering wholeheartedly. அவரும் காணிக்கை கொண்டு வந்தார். இவரும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் என்னமோ காணிக்கை கொண்டு வந்தது உண்மைதான். Yes, it is true that both the brothers brought their offerings to the Lord. ஆனால் இந்த ஆபேல் கொண்டு வந்தது கொடுமையானவைகளில் என்று வேதம் சொல்கிறது. But the Bible says that whatever Abel brought was of the best of his flock. ஆனால் இதிலிருந்து என்ன விளங்குகிறது? காயின் கொண்டு வந்தது சரியானதாக இல்லாமல் இருந்திருக்கும் என்று. And from this we understand that what Cain brought was not appropriate. ஆகவே காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. And so the Lord God did not accept the offering of Cain. இது காயினுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டு பண்ணுகிறது. Now this arose the anger of Cain. சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். He was looking for a time. விருதா காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்தான். He started to plot a vain thing. ஒரு நேரம் பார்த்து ஆபேலை கொலை செய்து விட்டான். So during the appropriate time he killed his brother Abel. தனது சொந்த சகோதரனுக்கு விரோதமாக எழுமினதற்கு காரணம் விருதா காரியத்தை அவன் சிந்தித்ததே. The reason as to why Cain rose up against his very own brother was because he was meditating upon vain things. அது பாருங்களே, அப்படியே தொண்டு தொட்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. And just see how it just keeps on going. ஆதியாகமம் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரைக்குமாக அது நடந்தது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. Right from the days of Genesis up to the time of Jesus and even until now the same thing keeps on repeating. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடு கூட 12 சீடர்கள் இருந்த பொழுது யூதாஸ் காரியத்துக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. Now when there were 12 disciples with the Lord Jesus Christ, Judas was given the most important duty. ஆனால் அவருக்கு விருதா காரியத்தை அவர் சிந்தித்ததினால்தான் நான்று கொண்டு செத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. And the Holy Bible says that because he plotted a vain thing that he had to die.
ஆதியாகம புஸ்தகம் 11 அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்களேன். You can read from Genesis chapter 11 verse beginning from 1 to 4. பூமி எங்கும் ஒரே விதமான பாஷை இருக்கிறது. Now the old earth had one language. 1 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11:1. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. In Genesis chapter 11 verse 1 we read, Now the old earth had one language and one speech. 4 வசனத்தில் அவர்கள் செய்கிற காரியம் விளங்குகிறது பாருங்கள். Verse 4 says as to what they did. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது அங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். And they said, Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the old earth. பாருங்கள், ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. ஆனா இவங்களுக்குள்ளே நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று விருதா காரியத்தை சிந்தித்தார்கள். Now the Lord had blessed them, but within them they had a vain thought that they needed to make a name for themselves. அவர்கள் கட்டுகிற அந்த கோபுரத்தை கர்த்தர் தடை செய்து அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கி போடுகிறார். Now the Lord God ended the building that they were building, the tower that they were constructing, and then he also changed their language and their speech. ஆதியாகமம் 11 அதிகாரம் 5 தொடங்கி 9 முடிய இதை நீங்கள் விவரமாக அறியலாம். You can know more about this from Genesis chapter 11 verse beginning 5-9. பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு மேலாக தாங்கள் போய்விட வேண்டும் என்று எண்ணும் பொழுது அங்கே குழப்பம் உண்டாகிறது. Now when the children of the Lord, when they want to go above the blessings of the Lord, then there is confusion that arises among them. சங்கீதம் 2:3 வாசிக்கிறோம், கேளுங்கள். Listen to us while we read from Psalm 2:3. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். Let us break their bones in pieces and cast away their cords from us. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல நாடுகளிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. Even till today, such kinds of incidences are taking place against the children of the Lord all across the globe. ரோம பேரரசனான நீரோவின் காலத்திலிருந்து நாம் பல பாடங்களை வரலாற்றின் வழியாக அறிகிறோம். Now through the history books, we know about all the things that the Roman Emperor Nero did. கிபி 54 அது போன்ற காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் நீரோ மன்னன். Now Nero, he was ruling during AD 54. கிபி 64 தனக்கென்று ஒரு பெரிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று எண்ணம் அவருக்குள் வந்தது. In AD 64, he had a thought of building a big mansion for himself. ஆகவே அந்த பகுதிகளிலே இருக்கிற மக்களை வெளியேற்றுவதற்காக தீக்கு இரையாக்கினார். And so in order to scatter the people in that region, he burnt all the people and their places where they dwelled. அந்த பகுதி மக்கள் மன்னனிடம் வந்து முறையிடுகிறார்கள். And so people from that region came and they put a request before the king. ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அந்த நகரம் பற்றி எரியும் பொழுது பிடில் வாசித்தார் என்று ஒரு கூற்று உண்டு. Now, but Nero never obliged to the cry of the people, and there is also a saying that says that while people were suffering, King Nero was playing the fiddle, the instrument. அவர்களை நாம் அறுத்து விடுவோம், அவர்களை ஒன்றுமில் லாக்கி விடுவோம் என்று சொல்லி கங்கணம் பூண்ட ஒரு கொடூரமான மன்னன் தான் நீரோ மன்னன். Now, Nero was a very cruel king who said that let us rise up against the people, destroy them, completely demolish them. இந்த கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். Yes, certainly in these last days such things will repeat. மத்தேயு 24 அதிகாரம் 7 வாக்கியத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அதை முன்னமே தன் சீஷர்களுக்கு சொல்லி வைத்து போனார். In Matthew chapter 24 verse 7, the Lord Jesus has already forewarned his disciples about this. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
For nations will rise against nation, kingdom against kingdom, and there will be famines, pestilences, and earthquakes in various places. ஆனால் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை அதே சங்கீதம் 2:4 இருக்கிறது. But for us, there is an encouraging word in the same Psalm 2:4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். He who sits in the heavens shall laugh. The Lord shall hold them in derision. அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எது நடந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. My dearly beloved ones, whoever rises against you, whatever happens against you, never be worried. நாம் செய்ய வேண்டியது என்ன? What is it that we need to do? அதே சங்கீதம் 2:11 விடையை காணலாம். We can find the answer in the same chapter 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். Serve the Lord with fear. நடுக்கத்துடனே களிகூருங்கள். And rejoice with trembling. எந்த ஒரு சூழ்நிலையில் ஏது ஏது விரோதமாக எழும்பினாலும் நாம் கர்த்தரை பயத்தோடு சேவிப்போம். So in whatever the circumstances it might be, let us serve the Lord with fear. ஜாதிகள் குந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினாலும் நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாப்பார். Why do the nations rage and the people plot a vain thing? The kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and against His anointed. Even when all these things take place, when you stand for the Lord your God will protect you. கண்களை மூடி பிரார்த்தனை செய். Let us close our eyes in prayer. பரலோக தந்தையே, எங்களுக்கு விரோதமாய் ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ஜனங்கள் எழும்புகிறார்கள். ஆனாலும் நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறோம். Most holy, loving Heavenly Father, the nations rage and the people plot against us, O Lord, but we trust and we live only upon you. நீர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Lord, they are rising up against those whom you have anointed. நாங்கள் உம்மையே சார்ந்து வாழ்கிறோம் அப்பா. Lord, we completely depend upon you. ஐயோ, நாங்கள் இப்படி தாங்க நெருக்கப்படுகிறோம். அநேகர் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களால் நிம்மதியாக வாழ முடியலங்க. என்ன செய்வது என்று அங்கலாய்க்கும் உங்க பிள்ளைகளை நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா. Lord, I pray right now that you will look upon your children who are all troubled in the same way that people are plotting up against them, that they are doing things against them, that they will not rise up. ஆபேலை போல நாங்கள் நன்மை தான் செய்கிறோம், ஆனால் காயினை போன்றவர்கள் எங்களை சூழலிருந்து கொலை செய்கிறார்களே, கொலை செய்ய பார்க்கிறார்களே என்று கதறும் பிள்ளைகளை கண் நோக்கி பாரு. Lord, right now, look upon the agony of the people who are crying just like Abel. We are doing good, but like Cain, people are rising up, plotting to kill us, O Lord. நாங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கேவலமாக பேசி எங்களை எள்ளி நகையாடுகிறார்களே என்று கலங்கும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கி. Right now, look upon the people who are troubled by saying that people are talking against the Holy Spirit whom they are depending upon right now. தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். Lord, have mercy upon us, O Lord. பயபக்தியோடு உம்மை சேவிக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. Right now, look upon your children who are serving you with great fear. கர்த்தருக்கு முன்பதாக நடுக்கத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே என்று கதறும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. Right now, look upon your children who are trembling before the Lord at all times. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறவர். Lord, you are the one who fights for us. நாங்களோ உம் பாதத்தில் அமர்ந்திருக்க அருள் தாரு. Lord, grant us the grace for us to be seated in your presence. Sister Lily, உங்கள் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. Sister Lily, let not your heart be troubled. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். For the Lord your God will fight for you. சொந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கலங்காதீர்கள். Do not be troubled even if your own people rise up against you. நான் நம்பினவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்று கலங்காதீர்கள். Do not be worried because people whom you trusted are speaking against you. கர்த்தர் உங்களை அறிவார்.
The Lord your God knows you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The Lord your God will honor you. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்கு நன்றி. Lord, we thank you for listening to our prayers. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus matchless name we offer this prayer, O Lord. Amen. Amen. அன்பானவர்களே, யார் எப்படி எழும்பினாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாமல் அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள். My dearly beloved, even if people rise up against you, never get rid of the presence of God. Be in his presence. God bless you. நேயர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாமல் இருப்பீர்களேயானால், எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திரையில் காணும் விலாசத்திற்கு அல்லது தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் கூடுதல் விவரங்களை உங்களுக்கு அறிவிப்போம். உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம், வாருங்களேன். Hello dear viewers, if you are from Chennai and you're not attending any other church services, or if you have come down to Chennai as a family for the first time and you are looking out for a place where you can go and worship the Lord together, we invite you to come and join with us for our weekly services that take place in our church, which is found in Minambakkam. It is always a joy to come together and join the other servants of God and saints of God in worshiping the Lord and also praying for our families and for our country and for the nations all around us. So we invite you, come join with us in celebrating the goodness of God.